जानकीकांतस्मरणम् जय जय राम राम भक्तवात्सल्य जगदेहे परमानन्दरूपिणः अस्मदाचार्य राजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशम् गणाधिपसमन्वितम् गजारूढवहं वन्दे शास्तारं कुलदैवतम् बुद्धिर्बलम् यशोधैर्यं निर्भजत्तमनोगता अजात्यं वाक्पटुत्वं च अनुमते स्मरणात्मवेत् श्रीयपुरियाने परमात्मा சர்வேஸ்வரன் பூலோகத்துல தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணணும்னு சுவாமி ராமாவதாரம் பண்ணினால் திருமாதிரி கல்யாணம் பண்ணிண்டு குடும்ப சம்பத்தை அனுஷ்டிக்கணும். குடும்பத்துல எத்தனையோ சிரமங்கள்லாம் வரும், எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் தர்மத்தை விட்டு விலக கூடாது அப்படிங்கிறத உபதேசம் பண்றதுதான் ராமாவதாரம். பூர்வ சரித்திரம் விதேக தேசத்துல தனுஷ பக்னம் பண்ணினால் சுவாமி ராமர் சந்தோஷம் தாங்கள எனக்கு மகாராஜாவுக்கு உடனே பத்தினோட வந்தால் இப்பவே கன்னிகா தானம் பண்ணி கொடுக்குறேன்னு கன்யாம் கடக சம்பன்னாம் சர்வாபரண பூரிதாம்னு உடனே ஆரம்பிச்சிருக்கார் மந்திரத்தை. சுவாமி ராமர் என்ன பண்ணினார், விஸ்வாமித்ர மகர்ஷிகிட்ட என்ன கன்னிகாதான மந்திரமா இருக்கேன்னால் ஆமா ராமா சித்த பின்னாடி சொன்னாரே தனுஷ பங்கம் பண்ணியிருக்கா சீதைய கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார், நீ அப்ப மௌனமா தான் இருந்த, அதனால இப்ப நீ கன்னிகா தானம் வாங்கினும்னா உடனே என்ன பண்ணினால் சுவாமி ராமர் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றார். இந்த கன்னிகா தானத்தை நான் கிரகிச்சுக்க மாட்டேன்றார். சபையே ஸ்தம்பிச்சு போடுது, ஏதாவது இப்ப வந்து மாட்டேன்னு சொல்றார். முன்னாடியே சொல்லியிருந்தா இவரை தனுஷ பங்கம் பண்ணு சொல்லியிருக்க வேண்டாம். தனுஷ பங்கம் ஆனதும் கன்னிகா தானம் கொடுக்குற சமயத்துல மாட்டேன்னு சொல்றாரே அப்படின்னு எனக்கு மகாராஜாவுக்கு ஒரு ஆச்சரியமான தாபம். விஸ்வாமித்ர மகாரதிக்கும் இது காபந்தான். அவர் கேட்டார், ராமா நீ இப்ப சொல்றது உச்சிதம் அல்ல அப்படின்னு விஸ்வாமித்ர மகாரதி சொன்னார். அதுக்கு சுவாமி சொன்னார், ராமர் நான் சீதைய கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்லல, அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். अविज्ञाय पितुश्चन्द्रम् अयोध्याधिपते प्रभोः अविज्ञाय पितुश्चन्द्रम् अयोध्याधिपते प्रभोः ரெண்டு விஷயம் சுவாமி சொன்னார். அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பா உத்தரவு கொடுக்கணும். ரெண்டு சமாச்சாரமும் நடந்த பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றால் சந்தம்னா சம்ஸ்கிருதத்துல உத்தரவு அர்த்தம், ஆக்யா அப்படின்னாலும் உத்தரவு அப்படின்னு அர்த்தம். அது விஸ்வாமித்ர மகரிஷி வாஸ்துவம் தான் தர்மம் தான். உடனே ஜனக மகாராஜா ஒரு தூதாளத்தை சொல்லி அனுப்பிச்சால் அவங்க பண்ணிவிட்டேன் தனுஷ பங்கம் பண்ணினா அந்த புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக
நான் சத்தியம் பண்ணிவிட்டேன். அது பிரகாரம் ராமர் பிரதர்ச பங்கம் பண்ணிவிட்டார். சீதைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நீங்க வந்து நடந்து கொடுக்கணும், அப்பா அனுமதி கொடுக்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. பிரதிஜாம் கர்த்தவிச்சாமி தனுக்யாது வருகதி, அப்பா அனுக்யாது வருகதி, அனுமதி கொடுக்கணும்னா இந்த சுககாரியங்கள்லாம் நடக்கும். நமக்கு சாந்தி, மிருத்யுஞ்சய சாந்தி, கல்யாணம், உபநயனம் இதெல்லாம் நடக்கும். வேதோக்தமா எடுத்த உடனேயே அனுக்யேன்னு சொல்லுவார். அனுமதி பரிவாரத்தை வாங்கிக்கணும். அது மாதிரி வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற அனுமதி கொடுக்கணும்னு அதுக்கு அனுக்யேன்னு பேர். அது முடிஞ்ச பிறகுதான் கணபதி பூஜை பண்ணணும். அனுக்யேன்னு பேரு. அது மாதிரி இங்க சொல்றா நீ அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு. இத கேட்ட உடனே ராஜா தூதாவே சொன்னார், ராஜா பரமஹர்ஷிதா, சந்தோஷம் தாங்கையா பையனுக்கு கல்யாணம்னு. பரமஹர்ஷிதா அவருடைய சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. உங்கள் அவா இப்பவும் சமுதிரத்துக்கு அக்கறை எங்க இருக்குன்னா தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு கரை உண்டு, ஒரு முடிவு உண்டு. தடாகம், சரசு இதெல்லாம் வந்து நாலு பக்கமும் கரை இருக்கும். அது மாதிரி சமுதிரத்துக்கு உண்டா இல்லையான்னு இன்னும் தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல கரை இருந்துதான் ஆகணும். இங்க ஒரு கருப்பு இருந்தா இன்னொரு இடத்துல இருந்துதான் ஆகணும். அது மாதிரி சந்தோஷம் தாங்கலையா மகாராஜாவுக்கு. உடனே என்ன பண்ணினார் ராமர், தசரசன் அங்க போனா நம்ம வேதோக்கமா நடக்கிறது ராஜாங்கம். வைதிகாலாம் நிறைய வந்திருப்பா, நிறைய வைதிகத்துக்கு தட்சிணை கொடுக்கணும். அதனால அந்த தனகோஷ காரகர் யார் வந்து அந்த அரசாங்கத்துக்கு கேசரோ அவரை கூப்பிட்டார். என்னென்னால் நிறைய பணத்தை எடுத்துட்டு வாங்குவோம்னாலாம் அத்தியசர்வே தனாத்தியக்காக தனவாதாய புஷ்கலம், அப்பா புஷ்கலம் தனம் ஆதாயம். புஷ்கலம் சொன்னா ரொம்ப நிறைய அர்த்தம். அப்பா அமிதமான தட்சிணைய நீங்க எடுத்துட்டு வாங்க என்னவே கூடாது. நான் அந்த வைத்தியத்துக்கு செலவு பண்ணுவேன், பாக்கி இவ்வளவுதான், அதுக்கு இதுக்கு மேல இல்லைன்னு சொல்லக்கூடாது. புஷ்கலம் தனமா தாஜா அப்படின்னுவே சொன்னால் வேதம் படிச்சவாளுக்கு அப்பா கையில தனம் கொடுக்கறதுக்கே புண்ணியம் இருந்தா தான் கிடைக்கும். பிராமணச தட்சிணே ஹஸ்தே ஹோதவியம், அந்த வலதுகையில தட்சிணைய கொடுக்கணும். அப்படி கொடுத்தா ரொம்ப புண்ணியம் அப்படிங்கிறார். வந்து சோமயாகம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணில புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஐஸ்வர்யத்தை நிறைய எடுத்துக்கணும்னா தனமாதாஜ புஷ்கலம். அது மட்டும் இல்ல நவரத்னங்கள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பேச சொன்னாள். அப்பா நானாரத்ன சமன்விதா, நவரத்ன மோதனம்னு ஒண்ணும். இப்பவும் அந்த போர்டு ஷாப்ல கிடைக்கும் நவரத்னம்னா
ரத்தனம்னு ஒரு கல்லே கிடையாது. இந்த ஒன்பது கல்லும் சேர்ந்ததுக்கே அதுக்கு நவரத்னம். நவான்னா ஒன்பது, ரத்னம்னா கல்லுகள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கல் சொல்லியிருக்கார் வந்து. அப்ப அது ஒன்பதையே எடுத்துங்க. ஏன் தெரியுமா? ராமருடைய ஜாதக ரீதியா தாக்காலிகமா என்ன தோஷமோ, ஆமா அதுக்கு தகுந்ததான பிராமணர்களுக்கு தட்சிணம் கொடுக்கணும். அதனால ஒன்பது கிரகத்துக்குமே கொடுத்து விடுவோம். நவரத்தினங்களை நீங்க எடுத்துட்டு வரணும்னு சொன்னாலாம். பிரஜந்தக்ரே சுவிதாக ஐஸ்வர்யத்தை எடுத்துட்டு நீங்க முன்னாடி போகணும். அடுத்ததா வைதிகா வசிஷ்டர் முதலிய ரிஷிகள்லாம் போயிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நான் வரேன் ரசத்துல அப்படின்னு பேர் சொன்னாலாம். அந்த தனாத்யக்ஷால் ஐஸ்வர்யத்தை நிறைய எடுத்திருந்தால், நவரத்தில் எடுத்திருந்தால், ஒன்பது கிரகத்துக்கும் ஒன்பது விதமான அஸ்வா கல் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிஷத்துல. மாணிக்கம் தரணே சூரியனுக்கு மாணிக்கம்னு ஒரு கல்லு. அப்பா சுகாரியமலம் முக்தாபலம் சீதகோகோ நல்முத்துன்னு பேர். கொஞ்சம் வெறுப்பா இருக்கும். அது சந்திரனுக்கு சொல்லியிருக்கார். மாஹேயசித காருத்வதம் பச்சைக்கல்லுன்னு பேரு. இந்த ஒன்பது கல்லுல ஒரு கல்லு பச்சையா இருக்கும். அது வந்து அங்காரகனுக்கு. மாஹேயசித வித்ரமம் மரகதம் சௌந்தய காருத்வதம். புதனுக்கு கருட கல்லுன்னு ஒண்ணும். ஆமா, அப்ப கருட பச்சைன்னு கூட சொல்லுவாள் அப்படி புதனுக்கு சொல்லியிருக்கார். ஆமா, குருக்கு வந்து புஷ்பராகம். இந்த ஒன்பது கல்லுல ஒரு கல்லு புஷ்பராகம்னு பேரு. அது வந்து குருக்கு. ஆமா வஜ்ரம், ஆமா வைரம் இருக்கு. அதுதான் வந்து சுக்கர பகவானுக்கு வஜ்ரங்கிறார். இந்த வைரம் வைரம் வைரம்னு சொல்றானே அது சம்ஸ்கிருதத்துல வஜ்ரம்னு பேரு. அப்புறம் அந்த சனி பகவானுக்கு நீல கலர்ல ஒன்று இருக்கும். ஆமா அது சனி பகவானுக்கு. கோமேதம்னு ஒரு கல்லு ராகுக்கு. வைடூரியம்னு பேரு கேதுக்கு. இப்படி ஒன்பது விதமான கல்லு உண்டு. பலதீபிகைன்னு ஒரு ஜோதிஷ கிரந்தம் அதுல பேர் சொல்லியிருக்காள். அதனால அதை எல்லாத்தையும் இருக்கின்றால் உடனே வைதிகால பின்னாடி போச்சிருந்தால். அது மாதிரி தேவசன் பரப்பிட்டு போனால் அங்கே அங்க இருக்கிறதா ரெண்டு பிராதாக்கள், ஒன்னும் ராமன் இன்னொருத்தர் லட்சுமண சுவாமி. ஆனால் இவர் பரப்பிட்டு போகும்போது பரதன் சத்ருகன் அவாலியே அழிச்சுன்னு போனாளாம். ஏன் அப்படின்னு கேட்டா அவளுக்கும் கல்யாணம் நடக்க போறதுன்னு ஒரு ஞான திருஷ்டினால சொல்லலாம். இல்லாட்டாலும் கல்யாணம்னு சொன்னா நெருங்கினவா சில பேர் அங்க வரணும், பந்துக்கள்லாம் வரணும். அந்த ரீதியில ரசத்துல உட்கார்ந்து பறந்து போனார். அப்பா ரசத்துல போனார். நாலு நாள் அயோத்தியா தேசத்திலிருந்து விதேக தேசத்துக்கு போறதுக்கு கத்வா ததுரகம் விதேகானு அத்யுலேயுமானு. அப்ப ரசம்னா பெரிய வாகனம். நாலு நாளாச்சா விதேக தேசத்துக்கு போறதுக்கு. ஒரு சமயம் பரதன் கேகே தேசத்துல இருந்தார்.
திடீர்னு அயோத்தியா தேசத்துக்கு வர முடியுமான ஒரு நிர்பந்தம் வந்தது. உடனே ரசத்துல வந்தால் ஏழு நாள்ல வந்தடா இருக்கு, சப்த ராத்திரோடி தப்பதி அப்படின்னு வச்சிருந்தா. இங்க நாலு நாள்ல வந்தால் அவ உடனே எனக்கு மகாராஜா அங்க தசரத சக்கரவர்த்திக்கு சுவாகதம் கொடுத்து மரணம் மரணம் சொல்லி திவ்யமான ஒரு ஆசனத்தை கொடுத்து தெய்வவசாது இங்க வந்திருக்கேன், ரொம்பவே சந்தோஷம். அதுவும் யஜ்யம் நடக்கிறது, இந்த யஜ்ய மத்தியத்தில் விவாகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பரியந்தம் தெய்வங்களை பூஜை பண்ணியிருக்கே அதனுடைய பலம் இப்பத்தான் எனக்கு கிடைச்சதுனால ஆமா. அதனால நீங்க வந்து சங்கோஜப்படாம நீங்க நாலு நாளைக்கு பொதுவா தங்கணம் அப்படின்னு சொன்னாலும் பொதுவா இந்த சீதா கல்யாணம் மொத்தம் அயோத்தியா விதேக தேசத்துல நாலு நாளைக்கு நடந்ததாக இருக்கு. கஜலசன் வந்தது ஒரு தினம், இரண்டாவது தினம் நிச்சீதாம்பூலம் புத்தர் புத்தர் வம்சாவளியை சொல்லி என் பொண்ணை உன் பையனுக்கு கொடுக்குறேன், உன் பையனை என் பொண்ணுக்கு கொடுக்குறது அப்படின்னு ரெண்டாவது நாள் அப்படி நிச்சீதாம்பூலம், மூணாவது நாள் ராவாதிகளுக்கு சமாவர்த்தனம் பண்ணினார், அதாவது பிரம்மச்சரிய வசத்தை பூர்த்தி பண்ணினார். அன்னைக்குத்தான் சமிதாசானம் கடைசியா ஒரு தர்ம ஹோமம் பண்ணணும். அப்ப பூனை போட்ட போது சமிதாசானம் ஆரம்பம், கல்யாணத்துக்கு முத நாள் அந்த சமிதாசானம் அன்னையோட பூர்த்தி, மறுநாள்லேருந்து உபாசனம் ஆரம்பம், இது மூணாவது நாள் சமாவர்த்தனம், நாலாவது நாள் கல்யாணம் அப்படின்னு வால்மீகி மகரிஷி ஒரு கணக்கு எடுத்து சொல்றார். வந்து உடனே ஜெயரச மகாராஜா நீ என்ன சொல்றியோ அப்படி கேட்கற அப்படின்னு வினயமா பேசினாலாம். இந்த பையனாத்தினுடைய அப்பாங்கிற ரீதியில எந்த விதமான அகங்காரமும் இல்லாம நடந்திருந்தாலும் இப்ப பாருங்க எத்தனை பையன்களுக்கு விவாகம் நடக்க மாட்டேங்கிறது, மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 40 வயசு 42 வயசு 44 வயசு பையனுக்கு லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறார், ஆனா விவாகம் ஒரு கண்ணிக்கே கிடைக்க மாட்டேங்கிறார். அது பாபத்தினுடைய வசமா அல்லது கலிசர்மமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. தெய்வங்களையும் அவ ஆராதிச்சுதான் வராள், ஆனா நடக்க மாட்டேங்கிறது. சில விவாகம் உடனே நடந்துடுறது, அதில் சந்தோஷம். நடக்காத பாலம் பத்தி பேசும்போதுதான் தாபமா இருக்கு. நான் சொன்னா ஆச்சரியப்படுது, ஒரு பையனுக்கு 32 வயசுல கல்யாணம் பார்க்க ஆரம்பிச்சார். அவ அப்பா சிஏ படிச்சிருக்க, இப்ப மாதம் 2 லட்சம் சம்பளம், இப்ப அவருக்கு 48 வயசா இருக்கு. 18-16 வருஷமா பொண்ணை பார்த்துட்டு இருக்க, ஆனா கிடைக்கல. எனக்கு 16 வருஷமா அவரை பழக்கம் உண்டு, ரெண்டொரு பரிகாரம் பண்ணினேன், அப்பவும் நடக்கல. பட் நான் சொன்னேன், ஆமா இன்னும் பெரிய ஜோசியாளை கேட்டு யாரையாவது பரிகாரம் பண்ண சொல்லுங்க, கல்யாணமானா சரி அப்படின்னு கூட சொன்னேன். இதுவரையந்தம் நடக்கல, வயசு 48 ஆயிருக்கு. அதான் அந்த பையன்ட ஒரு உயர்வான குணம், கல்யாணம்னு ஒன்று நடந்தா பிராமண குணம்தான் பண்ணிப்பேன், இல்லைன்னா இப்படி பிரம்மச்சாரியாவே இருந்து விடுறேங்கிறான். இது எவ்வளவு லாபம் பாருங்க. அதனால கல்யாணம் பார்த்துக்கு அடிக்கடி சுசமயத்துல கல்யாணம் நடந்துட்டே இருக்கணும். சிறந்த மகாராஜா உன்னுடைய தேசத்துக்கு நான் வந்துட்டேன், நீ என்ன சொல்றியோ கேட்கிறேன்.
தத்கர்விஷ்யாமகே வஜம் பிரதிக்ரஹோ தாதுருபசக சுதமே தன்மயா புரா. பிரதிக்ரஹம்னு ஒண்ணு, காதானு ஒண்ணு, ஒத்தர் குடுப்பா அப்பா, இன்னொருத்தர் வாங்கிக்கணும் அப்பா. கொடுக்கிறவனுக்கு சமஸ்கிருதத்துல காதான்னு பேரு, வாங்கிக்கிறவருக்கு பிரதிகிரகிதான்னு பேரு. பிரதிகிரகம்னு சமஸ்கிருதத்துல சொல்றது, என்கிட்ட ஒரு 200 ரூபாய் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு பிரதிகிரகம்னு பேரு. அதே மாதிரி கொடுக்கிறவாளுக்கு தாதான்னு பேரு. இங்க சொல்ற பிரதிகிரகம் தாதுவசகா அப்படின்னு சொல்றீங்க வந்து. அப்பா அந்த கொடுக்கிறவர் இருக்காதே, அவர்கிட்ட ரொம்ப புண்ணியம் இருந்தாதான் வாங்கிக்கிறவா நல்லவாளா அமையும். யாரு பிரஜரகர் சொல்றார் இந்த விஷயம் தத்துவமா இருந்து பேசுறார். தாதுவசகா சீதையை கொடுக்கிறது யாரு? ஜனக மகாராஜா. அவர் தான் தாதா. அப்பா பிரதிகிரகம் யார் வாங்கிக்கிறான்னா ராமர் தான் வாங்கிக்கிறார். இவர் சொல்றார் பிரதிகிரகோ தாதுவசகா. அப்பா பணம் கொடுத்துள்ளா தானகர்மம் பண்ணி விடலாம், ஆனா வாங்கிக்கிற பிரதிகிரகம் வாங்கிக்கிற அந்த வைதிகா இருக்காலே தபஸ்வியா இருக்கணும், ஸ்ரோத்ரியா தான் இருக்கணும். ஆமா யக்கசனுக்கு கொடுக்கவே கூடாது. அதனால ஜனக மகாராஜா பார்த்து சொல்றார் நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்க, உன் பொண்ண கொடுக்க போல வாங்கிக்கிறதா என் புத்திரன் ராமன். பிரதிக்ரஹோ சுதமேதன் மஜாபுனா. இந்த பழமொழி ரொம்ப வருஷமா எல்லாரும் சொல்லுண்டே இருக்காங்க. ஆமா சில சந்தர்ப்பங்கள்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பன், மனதுக்குள்ள அந்த பையனுக்கு கொடுக்க இஷ்டம் இருக்காது, ஏதோ ஒரு நிர்பந்த வசம் கல்யாணம் பண்ண முடியுமா வந்துவிடும், அப்ப சந்தோஷமா கொடுக்க மாட்டான். ஆனா இது அப்படி கிடையாது, நீ சந்தோஷமா மனப்பூர்வமா சீதைய நீ ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போற, இதுல குறையாளி பிரதிகிரகம் பண்றவா, ரெண்டு பேருமே புண்ணியம் பண்ணிருக்கு. பிரதிகிரகம் மஜாபுரா இத கேட்டால் எனக்கு மகாராஜா பரம் விஸ்மய பாதகான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காளாம். விஸ்மயம்னா சமஸ்கிருதத்துல ஆச்சரியம்னு பேர். நல்ல விஷயம் நடக்காத விஷயம் ஒரு நல்ல விஷயம் நடந்ததேயானால் அது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. ஆஹா நாம வந்து சீதைய ராமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம், நம்மள ரொம்ப புண்ணியசாலிங்கிறார், அதுல ராமன் கிரகிச்சுக்கிறதுனால வாங்கிக்கிறதுனால நாம ஒரு புண்ணியசாலியா ஆயிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாளாம், ஆச்சரியப்பட்டாளாம். பரம் அன்னைக்கு உபச்சாரம் பண்ணினால் ராஜகீயமா எப்படி டின்னர் போஜனம் வைக்கணுமோ அந்த ரீதியில நம்ம உபச்சாரங்கள்லாம் பண்ணினால் ராத்திரி 8 மணி வந்தது. உடனே ஜனக மகாராஜா பிரஜரகண்ட சொல்றார் 4 நாளைக்கு பிரயாணமா வந்திருக்கேன், என்னதான் இருந்தாலும் பிரயாணம்னு சிரமம்தான், அதுவும் ரசத்துல வந்திருக்கேன், உட்கார்ந்துட்டே வந்திருக்கேன், அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க சௌக்கியமா நிதிர பண்ணணும், நாளைய தினம் நிச்சயதா மூலத்தை வச்சுப்போம் அப்படின்னு சொன்னார். சந்தோஷம் தாங்கிற எனது மகாராஜாவுக்கு வந்த அன்றைய தினம் சம்பாஷணம் பண்ணி ரெண்டு பேருமா ரெண்டு சம்பந்திகளும் சந்தோஷமா பேசிருந்தார்.
இதுல என்ன காரணம்னா இந்த வரதட்சிண குருன்னு கேட்காத கல்யாணம் இந்த கல்யாணம். ரொம்ப இடங்கள்ல பையனுடைய அப்பா அத்தனை பவுன் போடும் இத்தனை பவுன் போடும் வெள்ளி பாத்திரம் அப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்டு பொண்ணோட அப்பாவால முடியாம எத்தனையோ கல்யாணங்கள்லாம் நின்று பேசு அப்படிலாம் கேட்கவே கூடாது. அவாத்து பொண்ணுக்கும் அவ அப்பா நகை போடுற சட்டிக்கு மீறி போடும் அதையே நீ இன்னும் பத்து பவுனை போடும்னு சொல்ற. அப்ப கேட்கறதே அசட்டுத்தனம். இங்க அது மாதிரி இல்லையா? அம்மா வரதட்சணை வேணும் எந்த விதமான ஒரு நம்பந்தம் கண்டிஷமே கிடையாது. அது மாதிரி அன்றைய தினம் ராத்திரி ரசரசர் அங்க சௌக்கியமா வசிச்சாங்கிற புனிதமான சரித்திரம். நாளைய தினம் சூரிய வம்சம் சந்திர வம்சம் உத்தர குத்தர் சொல்ல போனால் வம்சாவளி சொல்ல போனால் சந்திர வம்சத்தை எனக்கு மகாராஜா சொல்ல போனார். சூரிய வம்சம் 64 தலைமுறைன்னு ஸ்ரீமத் பாகவதத்துல சுக ராமாயணத்துல சொல்றால் அந்த 64 தலைமுறை 64வது தலைமுறை தசரதன் 65 ராமன். இத வசிஷ்டாச்சாரியார் வம்சாவளியை சொல்ல போறால் இப்படி உத்தமமான சரித்திரம். நாளைய தினம் சர்வேஸ்வரனான பிரபு நம்ம எல்லாருக்கும் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கணும்னு நானும் பகவானை பிரார்த்திக்கிறேன். ஜானகி சாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம.